அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி யார் ராணின்னு கேட்கலாம். ஸோ ஏன் எத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்கலாம். நான் என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியாது, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 8 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவே வந்து போடல. எதனால் வந்து வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு ரீசனாக சொல்லலாம், நிறைய ரீசன் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சாலும் இது ஒரு ரீசனாக இருந்துச்சு. போது மெயின் ரீசனாக வந்து இதான் வந்து எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்தா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி சொல்லுங்கள். அதாவது மோடி ஏபிகே வீடியோ போடலாமா, இல்லை வந்து பிளாக் மாதிரி போடலாமா. ஸோ நம்ம ரெண்டுமே வந்து முதல் போட்டுக்கிருந்தோம். ஸோ நீங்கள் சொல்கிறதுலாம் இருக்குது, எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து குவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் போனதுக்கு அப்புறமே நம்ம சேனல் வந்து நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் என்னால் இருந்து ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா ஃபோனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம போட போகக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து வியூஸ் போகுமான்னு சொல்லி தெரியும். ஏன்னா வந்து நம்ம வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாருமே முடிஞ்சளவு ஷேர் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்கள் கையில் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனல் புது சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து ஒரு செகண்ட் சேனல் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் பேக் இருக்குது. ஒரு 40K வந்து வியூஸ் பேச்சு ஒரு வீடியோக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா GTA 5 வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ சம்மர் ரெஸ்பான்ஸ் வீடியோ இன்னுமே வியூஸ் போயிட்டு தான் இருக்குது, 41K போயிருச்சுன்னு நினைக்கிறேன். 1500 லைக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நானே நான் என்னாலே நம்ப முடியல அவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம யூடியூப்ல கரண்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணி இருந்த போது கூட அவனுக்கு வந்து அவ்வளோ வியூஸ் போனது கிடையாது. நம்ம யூடியூப் குவைட் பண்ணி போனே அப்படியே வந்து வியூஸ் வந்து அப்படியே அள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் வந்து எனக்கு வந்து ஷாக்கிங் ஆகிடுச்சு. அப்போ நம்ம சேனல் அந்த மெயின் சேனல் வந்து வியூஸ் போலையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோ 13K 12K 10K இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ வந்து போயிருக்கு. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து வெட்டியாக மக்கப்படுக்கிறேன்னு சொன்னேன், எதுக்கு வந்து யூடியூப் குவைட் பண்ணுறது காரணம் மொபைல், அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோவே வந்து போகிற மாதிரி இருக்கும், வேணும்னா சொல்லி கமெண்ட்ல கேட்குறேன், நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா மொபைல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சரியாயிருச்சு. ஸோ மொபைல் வந்து நான் வந்து வேலை பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால் மொபைல் வந்து இப்போ கொஞ்சம் வந்து பரவாயில்ல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்தா நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னது தான், எப்படி வீடியோ போடலாம், எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து வீடியோ போடணும். ஸோ மோடி ஏபிகேனா பார்த்தீங்கன்னா அந்த வந்து பைக் வந்து எப்படி எடுக்கிறது, காஸ்ட்யூம்ஸ் எப்படி வாங்குறது, மோடு அதாவது வந்து ஏபிகே இந்த மாதிரி சீட்ஸ்லாம் நிறைய எப்படி கொண்டு வருது அப்படின்ற மாதிரி கண்டென்ட் போடலாமா, இல்லை வந்து விளாக் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளுமே எப்படி வந்து மோட்டர் விளாக் பண்ணுற மாதிரி வந்து பைக்கில் பண்ணுற மாதிரி போடலாமா, லடாக் போகிறது இந்த மாதிரி வேறு வேறு நாடு போகிற மாதிரி அப்படியே வந்து நம்ம ஜிடி சாட்டிஸ்லேயே பண்ணலாமா, இல்லை ரெண்டுமே கலந்து பண்ணலாமா. ஸோ இதை வந்து நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இதுவரையும் பார்த்துட்டீங்கன்னா டைமிங் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோ போடலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்கிறதும் சொல்லியே நீங்கள் வந்து புதுசாக நிறையா சொல்லலாம், சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஓட்டிங் கொடுக்குறேன். ஸோ கமிட்டி பர்சன் வந்து போட்டு பார்ப்போம், எது வந்து அதிக ஓட்ஸ் கொடுத்து நம்ம அந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து நான் இந்த ரெண்டு தான் அப்படின்றது கிடையாது, இந்த நம்ம கேமில் வந்து இந்த ஒரு கண்டென்ட் அதாவது இந்த ஒரு கேட்டகிரியில் வந்து நம்ம என்ன மாதிரி வீடியோ போடலாம், நிறைய வீடியோஸ் வந்து போடலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அது எல்லாருமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கமிட்டி பர்சன் போட்டு ஓட்டு அதிகமாக வரதை வச்சு நம்ம வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லைனா எல்லா வீடியோமே கலந்து கலந்து நம்ம போடலாம். ஓடி எப்பிக்கு ஏற்கனவே நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக் வந்து வந்துருச்சு, அதெல்லாம் இப்போ போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 8 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே 2 மந்த்ஸ்க்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து விழுந்துருக்கு, அந்த விழுந்துரு வந்து போயிருக்கும். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன், வந்து செக் பண்ணல. ஸோ செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு, எனக்கு எந்த மாதிரி ஓகே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிப்பே நினைக்கிறேன், எதுக்காண்டி குவைட் பண்ண காரணம், நம்ம வந்து திரும்ப வருவோமா மாட்டோமா எல்லாமே இந்த வீடியோ சொல்லிப்பேன் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான். ஸோ நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை தான், நீங்கள் சொல்கிற கண்டென்ட்டை தான் நான் வந்து இனிமேல் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வளரணும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.